தண்ணி யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க, 20 ரூபா காசை மதிக்காதீங்க. நம்ம தண்ணி காவேரி தண்ணியாக நினச்சி எல்லாம் குடிக்கணும். அதுக்காண்டி அண்ணன் போராடி இந்த படத்தை எடுத்துக்கிறாப்புல. நீங்கள் எல்லாமே நம்ம வீட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்காதீங்க. போகிறவங்க ஒரு தண்ணி பாட்டிலுன்னு நினைக்காதீங்க. நம்மளால் முடிஞ்சது தண்ணியை வந்து சேமிப்போம். அண்ணா வந்து பற்ற வச்சு பறக்க வச்சுக்கிறாப்புல. எல்லாம் பாருங்கள், நல்ல படம் தான். எதுவுமே வேஸ்ட் ஆகாத கொஞ்சம் நல்லாத்துக்கும் தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துங்க. அண்ணா வந்து ஒரு இதை கொடுத்துக்கிறாப்புல. நான் ரசிகராக சொல்ல, நானும் வந்து தண்ணிக்காண்டி ஒரு பற்ற வச்சு பறக்க வச்சுருக்கிறாப்புல. எல்லாத்தையும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, வாட்டரை வந்து வேஸ்டேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அவேர்னஸ் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது தண்ணியை வந்து யாரும் வேஸ்டேஜ் பண்ணாதீங்க. அது மாதிரி வாட்டர் பாட்டிலால் குழந்தைங்க வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி தண்ணி அந்த தண்ணியை சாப்பிட்டா அதனால் வர ப்ராப்ளத்தை வந்து நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. தண்ணி யாரும் வேஸ்டேஜ் பண்ண வேணாம். தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு தீபாவளி மாஸ் என்டர்டெய்னர்னு சொல்லலாம். ஸோ நல்ல கண்டென்ட்டு படத்தில். ஒரு வாட்டரை வச்சு எப்படி எடுக்க முடியுமோ சூப்பராக மித்ரன் வந்து செமையாக எடுத்திருக்காரு. ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் கூட சொதப்பல் இல்லை. லாஜிக்லாம் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா நீட்டாக அந்த ஸ்டோரி எப்படி லைன் கொண்டு போகணுமோ அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு கார்த்தி டபுள் ஆக்ஷன் கார்த்தி டபுள் ஆக்ஷனுமே சூப்பராக அவங்கவுங்க ரோலில் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மஸ்ட் வாட்சபிள். கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பர் மெசேஜ் சார். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்த பக்காவா சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொன்னாலும் நம்மளா எடுத்துக்கிறதா சார் லைஃப். எப்படி சொன்னாலும் நம்மளா எடுத்துக்கிறதா லைஃப். ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னா நம்ம அதை விட்டு விலகி வந்துட வேண்டியதுதான். அதை போய் நம்ம எதுக்கு இது பண்ணிட்டு. சூப்பரா இருக்கு சார், பார்க்கலாம். செம்மையா பண்ணியிருக்காரு சார். நல்லா இருக்குப்பா. இந்தமே இளைஞர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதாவது குழந்தைகள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்தமாதிரி வளர்ற குழந்தைங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளாம் முடிஞ்சிருச்சு, இனிமே வருங்காலம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கான கதையை தான் இதில் சொல்கிறாங்க. டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, டெக்னாலஜி வளர்ந்தாலும் உள்ளுக்குள்ளே என்ன தப்பு நடக்குது அப்படிங்கிறத குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே கம்ப்யூட்டர் ஆயிடுச்சு, எல்லாமே நெட்டு அப்படிங்கும் போது ஆதி காலத்தில் என்ன பண்ணாங்க, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற கதையை இதில் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக குழந்தைங்க தெரிஞ்சு இயற்கை வளத்தை காப்பாற்றணும் சார். அதுதான் சொல்லியிருக்காங்க, காப்பாற்றணும். முன்ன நம்ம நிற்கிறதுக்கு பூமி வேணும். இதை காப்பாற்றுறதுக்கான கதை தான் இது, வேற எதுவுமே. நல்ல மெசேஜ். இந்த இடத்துல தாராளமாக சார், இந்த பூமி வேணும் அப்படிங்கிற கதையை தான் கொண்டு வந்து எனக்கு வேணும்ல. அதான் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்ன உண்மையை சொல்லுவோம் அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க. படம் நல்லா இல்லை ப்ரோ. படம் வந்து நல்லா இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் நார்மல் கமர்ஷியல் மூவி தான். அதுக்கப்புறம் அவங்க அப்படியே ஸ்லோவாக டேக் ஆஃப் பண்ணுறாங்க. சர்தார் சர்தார்னு ஒரு கிரியேட் பண்ணி அந்த சர்தார் யார் அப்படின்னு டேக் ஆஃப் பண்ணி அந்த சர்தாரோட லைட்டாக ஒரு ஆஃப் ஃபேஸை மட்டும் காமிச்சு ஒரு இன்ட்ரோல் போட்டு முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரோல் முடிஞ்சது சரி, உண்மையான படத்துக்குள்ள நம்ம போகிறோம் அப்படின்னு நினச்சா அதுக்கப்புறம் ரொம்ப கமர்ஷியலாக சோஷியல் மெசேஜை பற்றி சொல்கிற மாதிரி சொல்லி சில நம்ப முடியாத ஃபேக்ட்ஸு லாஜிக்கல் எல்லாம் திங்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே கொண்டு போய் கடைசியாக படத்தை வந்துட்டு தண்ணி தேவை அப்படின்னு ஒரு சோஷியல் மெசேஜோட முடிச்சிடறாங்க. இன்றைக்கி நம்ம தண்ணியை வந்து வாட்டர் பாட்டில் அதெல்லாம் கொடுத்து காசு கொடுத்து வாங்குகிற தண்ணி அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம். அது நாளைக்கு நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன்ஸுக்கெலாம் நீங்கள் காசே கொடுத்தா கூட தண்ணி கிடைக்காது அப்படின்றதோட ஒரு சோஷியல் மெசேஜோடு முடிச்சிருக்காரு. அவ்வளோதான். படம் இன்ட்ரெஸ்டாக இல்லை, சீரியஸாகவே படம் இன்ட்ரெஸ்டாக இல்லை. ரெண்டு ரோல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியவே தெரியறதுக்கான சான்சஸே கிடையாது. ஒருத்தர் ஒரு தண்ணி ட்ராக்கில் போகும்போது அவர் வந்துட்டு இன்னொரு கார்த்திக் அப்படியே உள்ளே வராரு. ஸோ அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரியவே தெரியாது ஸ்க்ரீனில் ரெண்டு ரோல் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அவரோட ட்ராக் இவரோட ட்ராக் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ப்பாங்க. அவ்வளோதான், சுமாராக தான் இருக்கு. தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குஜி, நல்லாயிருக்கு. கண்டிப்பாக மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது தண்ணி எப்படி வியாபாரம் ஆக்குது அதை பற்றின தான். நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. முக்கியமான டாபிக் தான். இப்போ எனக்கு வாட்டர் பாட்டில் வாங்குறதுனா கூட பயம் இருக்குது. அதில் நம்ம குழந்தைகள் கொடுக்குறதுன்னா ஒரு பயம் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு சோசியல் மெசேஜ் தான் இந்த படம் சொல்லியிருக்காங்க. கார்த்தி ரெண்டு பேரும் அப்பா மகன் ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அது எனக்கு வந்து எனக்கு பிடிச்சது வந்து சர்தார் அந்த கேரக்டர் தான். அவர் நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்ல வேலை. இப்போ இரும்பு திரை மாதிரியே இருக்குது இந்த படம். நடுவில் அந்த ஹீரோ மாதிரி இருக்குன்னு நினச்சேன். அந்த மாதிரி இல்லாமல் இந்த படம் வந்து நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு. அவரும் கண்டிப்பாக மாஸ் படம் தீபாவளிக்கு ஃபேமிலியோடு சூப்பராக பார்க்கலாம். ஃபேமிலியோடு தான் பார்க்கணும், ஏன்னா அவங்களுக்கான கண்டென்ட் இதில் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷுவல் மீடியத்தை சொல்லும் போது அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்தது. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், அதுக்கப்புறம் போக போக நல்லா இருந்தது படம். இதுதான் வாட்டர் பாட்டில் பற்றி அந்த இது சொல்லியிருக்காங்க. எல்லாம் தண்ணி பற்றி இவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ அது யூஸ் பண்ணுற பாட்டிலுக்கும் சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்தது.
சூப்பராக இருக்குது, ரெண்டு ரோலும் நல்லாயிருக்கு. ஃபுல் ஃபேமிலி தான், பட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொறுமையாக போகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த சர்தார் கேரக்டர் வந்ததுக்கப்புறம் கூட சூப்பராக போச்சு, நல்லா இருந்துச்சு. அது நல்லா இருக்குங்க. தண்ணி கேன் தான் அதை பற்றி யூஸ் பண்ணுறேன். அதுதான் முக்கியமானது தான் தான் கண்டிப்பாக. நம்மளால தான் குடிச்சிட்ருக்கோம், ஆனால் நாமளாக வீட்டில் குடிச்சு பண்ணுறேன். பிள்ளைங்களும் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும்.